தமிழ் பள்ளியில் ஆதயத்தில் பயில்கிறேன். இன்று நான் என் வாழ்வில் ஒரு ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். இன்றுமே 5 நமக்கு கல்வி கண்களை திறந்து வைக்கும் ஆசிரியர் தினங்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தும் இனிய ஆசிரியர் தினநாள். முதலில் இத்தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வேற்று தலையாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் வெளிக்கொண்டு வருபவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மெழுகுவர்த்தியாய் தன்னை உருக்கி நம் பாதையில் வெளிச்சங்களை பாய்ச்சும் தெய்வங்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தெய்வங்கள் நாம் பூஜிக்கும் நாளே இந்த ஆசிரியர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் குழந்தையை மற்றும் இளமை பருவத்தை தாய் தந்தையாருடன் செலவிடுவதை விட ஆசிரியருடன் தான் அதிகம் செலவிடுகிறான். ஆதலால் மனிதனின் வாழ்வில் ஆசிரியர்களுக்கு எப்பொழுதும் ஒரு முக்கிய இடம் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம் என்பது சான்றோர் வாக்கு. ஒரு குழந்தை தனது தாய் தந்தையாருக்கு அடுத்த நல்லொழுக்கம் பண்பாடு அறிவு மரியாதை கல்வி என அனைத்தும் ஆசிரியர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த ஆசிரியரை பெருமைப்படுத்துவதற்காகவே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு குழந்தை முதன் முதலில் இந்த பூமிக்கு கொண்டு வருபவள் தாய். இரண்டாவதாக அந்த குழந்தையை சான்றோர் ஆக்குபவர் தந்தை. மூன்றாவதாக அந்த குழந்தையை தன் சொல்லும் எழுத்தும் ஒரு மனிதனாக உருவாக்குபவரே ஆசிரியர். எனவே தான் தெய்வத்திற்கு ஒரு மூன்று இடத்தில் ஆசிரியர்கள் வைத்துகின்றனர் நம் முத்தையார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என ஆத்திச்சுடியில் பாடியிருக்க ஔவையார் ஆசிரியர் என்பவர் ஔவையார் ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவர். மனித வரலாற்றில் பிரிக்க முடியாத மனித சமுதாயத்தின் அர்ச்சனையாக விளக்குபவர்கள் ஆசிரியர்கள். வாழ்க்கை என்ற பாடத்தை கற்பித்து மாணவர்களுக்கு ஓர் உண்மையான வழிகாட்டாகவே விளக்குபவர்கள் ஆசிரியர்கள். ஒரு மாணவனாக தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனாக ஆக்குவது ஆசிரியர்கள் தான். இப்படி மாணவர்களின் வாழ்வில் ஒரு பெரும் பங்கை வகிப்பதால் தான் ஆசிரியர்கள் என்றும் போற்றப்படுகிறார்கள். இன்னும் 10 அல்லது 20 வருடங்களில் மாணவர்களாகிய நீங்கள் ஒரு பொறியியலாளராகவோ மருத்துவர்களாகவோ விஞ்ஞானிகளோ கணினி நிபுணராகவோ ஏன் ஒரு பெரும் சிந்தகர்களோ இவ்வாழ்க்கையை பாதையில் வளம் வரலாம். ஆனால் உங்கள் ஆசிரியர்கள் இங்கேயே நம்மை போன்று இன்னும் பல ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கை பாதையை காட்டி கொண்டே தான் இருப்பார்கள். கல்வியில் மட்டும் நாம் வழிகாட்டுகிறோம். அன்பால் பண்பால் எதிர்காலத்தில் குடும்பத்திற்கு நமக்காய் சமுதாயத்திற்காய் வைரமாய் நாட்டிற்கு நான் குடிமகளாய் உருவாக்கப்படுகிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்துக்கு வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர் பெருமகனார். அப்படிப்பட்ட சிறந்த மனிதராக மனித நெறிப்படி வாழ வழிகாட்டுபவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கு இத்தினத்தை கொண்டாடுவது நமக்கல்லவா பெருமை. இந்நாளில் நீங்கள் வழங்கும் வாழ்த்துக்கள் பரிசுகள் விருந்துகள் மட்டும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டாது. அவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி ஊட்டும் வகையில் நீங்கள் கல்வியில் சிறந்த வகையில் உயர்ந்து சமுதாயத்தின் மலராய் மலர்ந்து மனம் வீச வேண்டும். அதுவே நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம் ஆகும். மனிதனுக்குள் மறைந்து கிடைக்கும் மகத்துவத்தை வெளிக்கொண்டு ஆசிரியர்கள் சமுதாயத்தை வாழ்த்துவோம். நன்றி.